தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் ஊரில் அகப்பை குளம் அப்படிங்கிற ஒரு சிறு கிராமத்தில் தூய அந்திரேயா ஆலயம் அந்த சர்ச்சில் 117வது கோயில் பிரதிஷ்டை விழா அக்டோபர் மாதம் 2023 நடந்தது. அதற்குண்டான புகைப்படங்களும் வீடியோக்களும் இருக்கு பாருங்க. இங்கே அசனம் சொல்லிட்டு ஊருக்கு வந்து அன்னதானம் மாதிரி போடுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதற்குண்டான சிறு சிறு நிகழ்வுகள், அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, வேறு வேறு போட்டிகள்லாம் வைப்பாங்க. அந்த 3 நாளும் ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லா ஊர்லேருந்தும் யூஎஸ் அமெரிக்கா லைக் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா சென்னை நார்த் சைட்லேருந்து வருவாங்க. எல்லா உறவுக்காரங்களும் அங்கே வந்து கூடுவாங்க. 3 நாள் எல்லா ஊர்லேருந்தும் ஒன்றா தன் சொந்தங்களை உறவுகளை தேடி வந்து பார்ப்பாங்க. அதோட நிகழ்வுகளை நீங்கள் பாருங்கள். ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்காக உங்களுக்கு இணைச்சி கொடுத்துருக்கேன், பாருங்கள். இவங்க எங்கள் வீட்டுக்காரரோட தம்பி ஒய்ஃபு, இவங்களும் அவங்க தான். ஸோ இது என் மருமக, இது என் பொண்ணு. ஸோ சர்ச்சில் வந்து என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு, ஃபஸ்ட்டு அந்த தலை தீபாவளின்னு சொல்கிற மாதிரி தலை பிரதிஷ்டையை வந்து அவங்க வந்து அட்டன் பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேரும், என் பையனும் என் மருமகளும். ஸோ அதனால் அதை விஷ் பண்ணினாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ப்ரேயர் நடந்துட்டுருக்கு இல்லையா, இந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே பட்டாசு கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் வந்து பட்டாசு வான வெடிக்கை இதெல்லாம் வெடிப்பாங்க. ஸோ அதனால் அதுக்குண்டான காரியங்கள் அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லோரும் அங்கே வந்து அந்த காலியான இருக்கிற இடத்துல வந்து ஃபுல்லாக பட்டாசு வான வெடிக்கை, அந்த என்ன சொல்கிறது, நிறைய வான வெடிக்கைலாம் டப்பு டப்பட்டும்னு வெடிக்கும் பாருங்கள், அதை வந்து அப்படியே அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன் பை ஒன்னாக வெடிக்கிறதுக்காக. ஸோ அதோட நிகழ்வுகள் இப்போ போயிட்டுருக்கு. இப்போது ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதான் வந்து வாத்தியம் வாசிக்கிறாங்க. பட்டாசு வெடிக்கிறதுக்கு உண்டான எல்லா காரியங்களும் அடுக்கி வச்சுக்கிட்டு, அதை வெடிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க தான் வெடிப்பாங்க, யாரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பட்டாசு ஒன்றொன்னா நின்று ஒன்றொன்னா வெடிப்பாங்க. ஸோ நான் அதை கொஞ்சம்தான் எடுத்திருக்கேன், எனக்கு டைம் அங்கே பக்கத்தில் வந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருந்ததுனால கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் நான். இது வந்து மண்டபம், அதாவது இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே, வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சாப்பிடலாம். 3 நாள் அவங்களுக்கு காலையில் மத்தியானம் அப்புறம் நைட்டு 3 வேளையும் பொங்குவாங்க. ஸோ எல்லாருமே சாப்பிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேருக்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஸோ இதில் அவங்க உறவுக்காரங்க வந்திருப்பாங்க இல்லையா, எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்து எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்லிவிட்டு இங்கே வந்து சாப்பிடலாம். சாப்பாடும் அவ்வளோ அருமையாக இருக்கும்,
சாப்பாடுனா லேசான சாப்பாடு கிடையாது. காலையில் இட்லி பொங்கல் அப்படி இல்லை, இட்லி பொங்கல் பூரி அப்படி இருக்கும். மத்தியானம் கண்டிப்பாக கறி இருக்கும். அப்புறம் நைட்டும் சாம்பார் பரோட்டா அந்த மாதிரி இருக்கும். ஸோ மூணு வேலையும் மூணு நாலு வேலையும் சாரி மூணு வேலையும் நல்லாயிருக்கும். நாலு நாளும் சாப்பாடு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு மேலே சாப்பிடுவாங்க அது மொத்தமாக சேர்த்தனா. இந்த கும்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச்சில் இருக்கிற ஸ்பெஷல் யங்ஸ்டர்ஸ் ஆக்டிவிட்டீஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அசனத்துக்கு எல்லோரும் முன்னாடி நின்றுட்டு வாரியர் மாதிரி நின்று எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுவாங்க. நல்ல பிள்ளைங்க, சின்னதாக ஒரு கலாட்டா பண்ணியாச்சு அவங்களோட சேர்ந்து. அவங்க ஈரமான ரோஜாவை பார்ப்பாங்களாம் அதெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களோட பிள்ளைங்களோட பிள்ளைங்களாம் கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டு எல்லாருமே என்ன எல்லாருக்கும் ஒரு ஒரு திறமைகள் இருக்குது. நல்லா டான்ஸ் ஆடுவாங்களாம், பாட்டு பாடுவாங்களாம், அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதோ இவ வந்து எங்கள் தம்பி பொண்ணு, நல்லா வாயாடியும் ஆனால் என்கிட்ட பேசவே மாட்டா. என்னை பார்த்தா ஒரே வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் இவங்க தான் கேங் லீடர். ஓமே. அப்புறம் இவங்க அந்த தாத்தா நீங்கள் பார்த்து ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னானா, அந்த காலத்தில் வந்து வாட்ச் மிட்டாய் அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்களே, இந்த காலத்தில் கேண்டி சொல்லுவோம் தெரியுமா. ஸோ அந்த கேண்டியை வந்து இந்த தாத்தா வித்துக்கிட்டு இருந்தார். இந்த அவரை சுத்த சொல்லி சுத்தாமல் நின்றுக்கிட்டு இருந்தாரா, சுத்த சொல்லி கொஞ்சம் சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சுற்றி காட்டினார். இது சர்ச்சுக்குள்ள ப்ரேயர்லாம் முடிஞ்சிட்டு அசனத்துக்கு முந்தின நாள் என்ன பண்ணுவாங்கன்னா வரி கட்டணும். அப்புறம் யாரெல்லாம் புதுசாக வரி கட்டுறாங்க, என்னென்ன வேலைகள்லாம் இன்னும் அடுத்த வருஷத்தில் என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு கணக்குகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு அசனத்துக்கு இதோ நாங்கள்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு கருவேப்பிலை உரிப்போம், மிளகாய் கிள்ளி கொடுப்போம். முதல்லலாம் ரொம்ப பெருசாக இருக்கும், எப்படின்னா காய்கறிலாம் நறுக்கி கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ காய்கறி நறுக்கி கொடுக்க வேண்டிய கஷ்டம் இல்லை, மிஷின் வாங்கிட்டாங்க. இதுதான் அசனச்சோறு. சுற்றிப்பட்டு இருக்கிற கிராமத்துலேருந்து வந்து சாப்பாடு வாங்கிட்டு போகிறதுக்கு வருவாங்க. சோறு பொங்கி வச்சுருக்காங்க. இதுதான் சிவப்பரிசியில் பொங்கியிருக்காங்க. இதெல்லாம் அசனச்சோறு. 4 மணிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க இவங்க. பார்த்தீங்களா, குழம்பு அண்டா அண்டாவாக கொதிக்கும். அந்த ஒரு குழம்பு அண்டா கொதிக்குதா இங்கே கிடக்குதா, அந்த அங்கே இருக்கிறது எல்லாமே குழம்பு தான். குழம்புனா சாம்பார் ஸ்பெஷலாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும், கறி இருக்கும், எல்லாமே இருக்கும் அதில். ஸோ நம்ம இந்த தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அப்புறமா நீங்கள் கன்னியாகுமரி பக்கம்லாம் நீங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா தெரியும். அசனச்சோறு, அசன சாம்பார், அசன குழம்புன்னானே அப்படியே பெட்டி பெட்டியாக வாங்கிட்டு போய் தூக்குவாளியாக வாங்கிட்டு போவாங்க. அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும். மறுபடியும் பேக் டு சர்ச், சர்ச்சுக்கு வந்திருக்கேன். ஆமாம், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் எங்கள் உறவுக்காரங்க எல்லாம் அப்படி அவங்களோட வரியை கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதோ நான் உட்காந்து கருவேப்பிலை உரிச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, வந்ததுக்கு ஒரு சின்ன வேலை பண்ணோம் அப்படின்ட்டு நான், என் மருமக, என் பொண்ணு எல்லாரும் கருவேப்பிலை உரிச்சிக்கிட்டு இருந்தோம். அங்கே பக்கத்தில் ஒரே புகையாக இருக்கதா, கண்ணெல்லாம் ஒரே எரிச்சலாக இருந்தது. இதெல்லாம் நம்ம கண்ணு புகையெல்லாம் பாடுறதெல்லாம் காலெல்லாம் முடிஞ்சு போய் நம்ம கேஸ் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு பழகிட்டோம் இல்லையா, அதனால் அந்த புகையெல்லாம் இது பண்ண முடியல, அப்சர்வ் பண்ணிக்க முடியல, கண்ணுலேருந்து தனித்தனியாக வந்துக்கிட்டே இருந்தது. ஆமாம், இவங்கெல்லாம் இன்னும் எங்களோட உறவுக்காரங்க. இந்த தேங்காய் உரிக்கிறாங்களா, தேங்காய் உரித்து அந்த தேங்காய் மிஷின் இருக்குது பாருங்கள் துருவுறத்துக்கு, கிட்டத்தட்ட ஒரு 8 முடை 9 முடை தேங்காயே இருக்கும். தேங்காய் உரித்து குழம்புல கூட்டில் போடுவாங்க, குழம்புல போடுவாங்க, கிட்டத்தட்ட 8 முடை தேங்காய். இந்த கொதிக்குது பாருங்கள் சாப்பாடு, சாப்பாடு கொதிக்குதா, இவ்வளோ சாப்பாடு அவ்வளோ இன்னும் பொங்கிட்டே இருப்பாங்க. குழம்பு எப்படி மஞ்சள் மஞ்சள் நல்லா இருக்குது, அப்படியே பார்க்குறச்சியே சாப்பிட்றலாம்பா அப்படின்ட்டு தோணும்.
ஆனால் ப்ரேயர்லாம் முடித்து 4 மணிக்கு தான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் இங்கே இருக்கிறவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இது நாசரேத் அகப்பை குளம், அங்கே இருக்கிற தூய அந்திரேயா ஆலயம், அந்த சர்ச்சோட அசன, அதாவது 117வது அசன திருவிழா, பிரதிஷ்ட திருவிழா அப்படி சொல்லலாம். இது முக்கியமான ஒரு விஷயம். இவங்க எல்லாரும் என்னை பார்த்துட்டு நீங்கள் பிரியாவோட அம்மா தானே, காவியோட அம்மா தானே, என்னை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு பிரியா பிடிக்கும் காவியா பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா. சரி நம்ம பிள்ளைங்களுக்கு பிரியாவோட பிரியாவுக்கு ஃபோன் போட்டு கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு கேட்டேன். சரி அம்மா நான் ஷூட்டில் இருக்கிறேன் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறமா பேசினோம் நாங்கள். இது வந்து எல்லோரும் இங்கே லைனாக கிராமத்துலேருந்து எல்லோரும் வரவங்க லைனாக நின்றுக்கிட்டு வாங்கின சாப்பாடு வாங்கணும். பாருங்கள் அண்டா அண்டாவாக சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்குது. இது முதல்லலாம் வந்து இந்த தூக்குவாளியில் கொதிக்கிற சாம்பார்லேருந்து தூக்குவாளியில் தூக்கிட்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மேலெல்லாம் ஊற்றிக்குவாங்க, சில பேருக்கெல்லாம் அப்படியே பொத்திரும், பாவமாக இருக்கும். ஆனால் இப்போ புதுசாக ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க, அது என்னன்னு தெரியணுமா? இருங்க காட்டுறேன் பாருங்கள் எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா. எப்படி இருந்த இடம் அவங்க ஃபஸ்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்களே, ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் வீடியோவில் பார்த்தீங்களா எப்படி முன்னாடி எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அந்த இடம் இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன். பார்த்தீங்களா இதெல்லாம் சாம்பார் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த சாம்பார் எடுத்து வெளியில் அந்த லைன் கட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அங்கே வந்து ஓலைப்பட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, பை எடுத்துகிட்டு வருவாங்க, தூக்காளி எடுத்துகிட்டு வருவாங்க, சாம்பார் ஊற்றணும், சாப்பாடும் போடணும். இதுதான் எங்கள் சர்ச், 117வது கோயில் பிரதிஷ்டை, தூய அந்திரேய ஆலயம். நல்லா இருக்குல்ல? ஆமாம். இப்போ எல்லாம் இந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கவங்களாம் வாலண்டியர்ஸ். இந்த குட்டி பயிலெல்லாம் அப்படி தான் வேக வேகமாக தூக்கிட்டு ஓடுவாங்க, பாவம் பிள்ளைங்களுக்கெல்லாம் பொத்திக்கும், அப்படி இன்னும் தூக்கிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள் நான் நிற்கிறேன், க்யூவில் தான் நின்று வாங்கணும், சாப்பாடுனாலும் க்யூவில் தான் நின்று வாங்கணும். எல்லாருக்கும் இந்த ஸ்பெஷல்லாம் கிடையவே கிடையாது, லைன் கிட்டு தான் நின்று வாங்கணும். அதனால் நாங்கள் லைனில் நிற்கிறோம். என் தமிழ்மார்கள்லாம் நிறைய பேர் நிற்காங்க, அவங்க தான் வந்து எடுத்து கொடுப்பாங்க எல்லாருக்கும். நீ அப்படி சுத்தி வா. சாதம் கொதிக்க சாதம் போட வச்சிருக்காங்க. எப்படியோ உள்ள வந்துட்டேன் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே. பாருங்க எவ்வளோ கூட்டம் தெரியுமா, எல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. தெரியுதா உங்களுக்கு உள்ள நல்ல கூட்டம் நிறைய இருக்கு. இந்த சாப்பாடு கூட எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இது என் தம்பி, அவன் மட்டும் தனியா நின்று, இவனும் சென்னைக்காரன் தான், இதுக்காக அசனத்துக்காகவே சென்னையிலேருந்து வந்திருக்கான். ஸோ கிண்டல் பண்றான். ஆமாம் அங்கேருந்து ஓலைப்பட்டிலேருந்து சோறு கொட்டுறாங்களா, அந்த சோறு எடுத்து இங்கே கொட்டுறாங்க, இங்கேருந்து அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இந்த வாங்குறாங்க பாருங்கள், பையில் வாங்குவாங்க, தூக்குவாளியில் வாங்குவாங்க, அந்த தூக்குவாளியில் சாம்பார் வாங்குவாங்க. அந்த சாம்பார் எங் இதில் வருது பார்த்தீங்களா, அந்த ட்ரம்லேருந்து எடுத்து இதில் ஊற்றிடுவாங்க. இந்த இப்போ வந்து ஒரு புது விதமாக பண்ணியிருக்காங்க, தூக்குவாளியில் எடுத்துகிட்டு போக முடியல சுடுது அப்படின்ட்டு, இந்த ஓட்டை வழியாக வந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஓட்டலை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, இந்த ஓட்டை வழியே வந்துக்கிட்டே இருக்கும். வருதா பார்த்தீங்களா, எல்லோரும் இப்படி தான் தூக்கிட்டு தூக்கிட்டு போவாங்க.
நாலு மணிக்கு ஆரம்பித்த ஆசனம் இன்னும் போயிட்டே இருக்குது. மணி 6 ஆகுது. 2.5 மணி நேரமாக வந்து பிள்ளைங்க எல்லாம் எல்லாருக்கும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு ஊற்றிட்டுருக்காங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் வாலிப பிள்ளைங்கள்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. எல்லாம் அரிசி சாப்பாடு எல்லாம் அண்டா எல்லாம் காலி ஆகிட்டு இருக்குது. அந்த பெட்டியெல்லாம் வச்சுட்டு அள்ளுறாங்க பாருங்கள். அந்த பக்கம் இருக்கிற சோறெல்லாம் காலி ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறது இருக்குது. இந்த பக்கம் என்ன அப்படின்னா இலை வச்சு பந்தி பரிமாறுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தோம்ல அந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தோம்ல, அவங்கெல்லாம் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எல்லாருக்கும் இலை விருந்து. இதில் எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க. யாரெல்லாம் அப்போவே சாப்பிட்ணும்னு ஆசைப்படுறாங்களோ இருக்காங்களோ அவங்களாம் வந்து சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க வந்து எல்லாருக்கும் இலை விருந்து வைப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே போகிறோம். எல்லாம் காலி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், எல்லா அண்டாவும் காலி ஆகிட்டுருக்கு. இது எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுனே ஒரு பெரிய கலை வேணும். எவ்வளோ பெரிய வேலை இல்லையா? ஸோ பாருங்கள், அரிசியை மம்முட்டியால் அள்ளுறாங்க. இது வந்து சிவப்பு அரிசி, உடம்புக்கு நல்லாது என் பையன். இது சிவப்பரிசி. எத்தனை பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க பாருங்கள். பாருங்கள், அண்டா எல்லாம் காலி ஆகிட்டு இருக்கு. ஒரு லைன் கட்டிக்கிட்டு அப்படியே பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அரிசியை ஓலைப்பட்டியில் வச்சு அதை வந்து அந்த ட்ரம்மில் கொட்டுறாங்க. அந்த ட்ரம்லேருந்து அள்ளி அள்ளி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ப்ரொசீஜராக போயிட்டுருக்கு. இது சோறு வந்து நல்லா சுட 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 இருக்கும் பாருங்கள். ஆவி வருது பார்த்தீங்களா? ஆ, இது ஒரு தம்பி. ஆமாம், இது ஒரு தம்பி. சோறு நல்லா சுட சுட இருக்கும். சோறு கையில் பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்ல? அவ்வளோ சோறு. இது எல்லாம் சர்ச்சு மூலமாக அன்னதானம் கொடுக்குறாங்க பாருங்கள். சூடு மேலே பட்டு பாவம் பிள்ளைங்க இறுகி வேற போயிடும். அது அழகாக உதிரி 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 கொடுக்கணும்ல, அழகாக உதிரி கொடுப்பாங்க பாருங்க. இந்த பக்கம் இருக்கிற சாப்பாடெல்லாம் காலியாச்சு. மக்கள் இன்னும் இருக்காங்க, இன்னும் வாங்கிறதுக்கு லைன் கட்டிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் அது சாப்பாடெலாம் காலி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, ஜனங்க இன்னும் நிற்காங்க. அவ்வளோ கூட்டம் நிற்கிது. இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் லைக் என்ன சொல்கிறது, காலி ஆகியும் இன்னும் பத்தாமல் மறுபடியும் சாதம் வச்சு பொங்குற அளவுக்கு போகுமா பாருங்கள். கூட்டம் இருக்குது. இது எல்லோரும் ஒவ்வொரு கைப்பிடி வந்து சாப்பிட போகிறது இல்லை. வீட்டுக்கு இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வாங்கிட்டு போவாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு போவாங்க. குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்குன்றதுக்காக தூக்குவாளியாக எடுத்துகிட்டு போவாங்க. பார்த்தீங்களா, கரண்டியில் போட மாட்டாங்க, வாளியில் தான் எடுத்து போடுவாங்க சாப்பாடு. இதெல்லாம் காலியான ஓலைப்பெட்டி, காலியான இடம். இங்கே தான் காலில் பார்த்தீங்கன்னா இருந்தது இல்லையா, இதெல்லாம் சாம்பார்லாம் காலி ஆயிடுச்சு. ஆமாம், காஞ்சிடும்ல, காஞ்சிரும். இதான் தண்ணி ஊற்றி கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த வேலை நடந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், சாம்பார் ஊற்றி ஊற்றி இடம்லாம். அப்பா, மணி 7 போகுது. எல்லா வேலையும் அப்போவே முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணுறாங்க. மணி 7 போகுது, முடிய போகுது ஆசனம். மிக்க நன்றி.